வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா இமேஜின் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ளூ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அதன் செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பார்டர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பர்த்டே ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ண மாட்டி அதை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து அங்கே பர்த்டே விஷஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸையும் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதோட சைஸையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் அதை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறதையும் அதே மாதிரி தான், அந்த டெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரேம் பிஎன்ஜியும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அதோட கலர்ஸுமே கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அது பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் பிஎன்ஜியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டேன். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதோட சைஸை வந்து கரெக்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம் கிட்ட அந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த ஃப்ரேம் கிட்ட அந்த மாதிரி செட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் பண்ணிட்டு ரைட் சைடு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே ஆப்ஷன் கொடுத்து ரைட் சைடு டபிள்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாக இருக்க ஏதோ ஒரு ஃபான்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஃபான்ஸ் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபான்ஸ் இல்லை அப்படின்னா ரைட் சைடு மேலே பாருங்கள், பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கைன்மாஸ்டர் அக்சஸ் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபான்ஸை. இப்போ நான் ஃபான்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கலர் இருக்கும். கலரில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் நம்ம வந்து பேக்ரவுண்டு எல்லாமே ப்ளூ கலரில் கொடுத்துட்ருக்கறதுனால அந்த ப்ளூ கலரே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அந்த அது கீழே பாருங்கள் வெயிட்னு இருக்கும். அந்த எனேபிள் பண்ணதுக்கு கீழே அவுட்லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்னு இருக்கும், அதை வந்து தேவையான அளவுக்கு ஒரு 5 வந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் நம்ம இந்த டெக்ஸ்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே
ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு வீடியோ சூப்பராக வந்து மேக் பண்ண முடியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போயும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம், பட் இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க ரைட் சைடு அந்த மாதிரி கிராப்பிங்கை. அது கீழே பாருங்கள் ஃபெதர்னு இருக்கும், ஸோ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபெதரை. ஸோ லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு 30. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ் லைட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷனும் ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 50 இல்லைனா ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரியை ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை. இப்போ அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ண வாட்டி அதை இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேஷரேஷன் அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ கான்ட்ராஸ்ட்டையும் அதே மாதிரி லைட்டாக தேவை அப்படின்னா அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பார்டர் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த பார்டர் வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக நம்ம ஒரு க்ரியேட்டிவாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சாங்கை யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தேவை அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு சாங்ஸை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வேறு சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராக சினிமாட்டிக் எஃபெக்டில் வந்து பர்த்டேவுக்கு வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பட் இந்த கலர்ஸ் வந்து தேவையில்லை, வேறு கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் அந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அதை செலக்ட் பண்ணோன்னா ரைட் சைடு பாருங்கள் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கலரில் உங்களுக்கு என்ன கலர் இப்போ தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஆயிடுச்சு. இப்போ ரெட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமையும் அதே மாதிரி தான், அந்த ஃப்ரேம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதோட கலரையும் நீங்கள் வந்து ரெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெட்டில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி வரும். அது கீழே அந்த டெக்ஸ்ட் வீடியோவும் அதே மாதிரி தான், ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதோட கலர்ஸையும் கரெக்டாக வந்து ரெட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ரெட் கலரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம ரெட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டு என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து அதே கலரை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் நான் அது வந்து சொன்னேன். ஸோ நான் வந்து ப்ளூ கலரே கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன கலர் சொன்னாலும் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப்ஸில் வந்து கலர்ஸை மாற்றிக்கோங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தாம மட்டும்தான் உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து எடிட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.